வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் அக்டோபர் 2020 நடந்த முக்கியமான நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் 2020, அதாவது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2020. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அக்டோபர் 27 தேதி முதல் நவம்பர் 2 தேதி வரை கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்தை கடைபிடிக்கிறது. ஸோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் எப்போ அப்படின்னா அக்டோபர் 27 தேதியிலிருந்து நவம்பர் 2 தேதி வரையும். ஒவ்வொரு வருடமும் சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த நாளை, அதாவது அக்டோபர் 31 முன்னிட்டு இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறந்த நாளான அக்டோபர் 31 முன்னிட்டு இந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. விழிப்பான இந்தியா, வளமான இந்தியா என்னும் கருப்பொருளில் இந்த வருடம் அக்டோபர் 27 தேதி முதல் நவம்பர் 2 தேதி வரை கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா விழிப்பான இந்தியா, வளமான இந்தியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2020, விழிப்பான இந்தியா, வளமான இந்தியா, அக்டோபர் 27 தேதியிலிருந்து நவம்பர் 2 தேதி வரை. அடுத்தது, 4வது இந்திய எரிசக்தி மன்றத்தின் கூட்டத்தில் பிரதமர் துவக்க உரை ஆற்றினார். பிரதமர் அவர்கள் 4வது இந்திய எரிசக்தி மன்றத்தில் உரையாற்றினார். இந்திய எரிசக்தி மன்றத்தின் 4வது கூட்டமான செரா, அது பேர் வந்து செரா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருடத்தின் கருப்பொருள் மாறி வரும் உலகத்தில் இந்திய எரிசக்தியின் வருங்காலம். ஸோ 4வது இந்திய எரிசக்தி மன்றத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா மாறி வரும் உலகத்தில் இந்திய எரிசக்தியின் வருங்காலம். அதுதான் 4th இந்தியன் எனர்ஜி ஃபார்ம் செராவீக். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது என்னன்னா 4வது இந்திய எரிசக்தி மன்றம் செரா, மாறி வரும் உலகத்தில் இந்திய எரிசக்தியின் வருங்காலம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, லடாக் பகுதியின் இந்திய மற்றும் ஆசிய தட்டுகள் இணையும் பகுதியானது டெக்டானிக் என்று அழைக்கப்படும் கண்ட தட்டு நகர்வியலால் அதிகம் தாக்கம் ஏற்படக்கூடியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மற்றும் ஆசிய தட்டுகள் இணையும் பகுதியானது பாதிப்பை ஏற்படுத்துது, தாக்கம் ஏற்படக்கூடியதாக கண்டுபிடிச்சுங்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த டெக்டானிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னன்னா கண்டத்தட்டு நகர்வியல். டெக்டானிக் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கண்டத்தட்டு நகர்வியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேராடூனை சேர்ந்த வாடியா இமாலய புவியியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. வாடியா இமாலயா புவியியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டேராடூன். முக்கியமானது என்ன அப்படின்னா டெக்டானிக் அப்படின்னா என்னன்னா கண்டத்தட்டு நகர்வியல். அடுத்தது, வாழும் கலை அமைப்புடன் இணைந்து பழங்குடியினர் நலத்துறைக்கான 2 சிறப்பு மையங்களை மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். வாழும் கலையின் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஸோ பழங்குடியினருக்கான 2 சிறப்பு மையங்களை வாழுங்கலை அமைப்புடன் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ வாழுங்கலை அமைப்பு பழங்குடியினருக்கான 2 சிறப்பு மையங்களை உருவாக்கியிருக்கு. அடுத்தது, ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து நாட்டிய தரங்கிணி நடத்தும் பரம்பரா தொடர் 2020 தேசிய இசை மற்றும் நாட்டிய திருவிழாவை குடியரசு துணைத் தலைவர் இன்னாகரே லான்ச் பண்ணியிருக்காரு. இசையும் நாட்டியமும் நம் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறினார். ஸோ பரம்பரா சீரீஸ் 2020 நாட்டிய தரங்கிணி ஐக்கிய நாடுகளுடன் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, காலாட்படை தினத்தை முன்னிட்டு பிரதமர் வாழ்த்து. 27 அக்டோபர் காலாட்படை தினம். இந்திய இராணுவத்தின் மிகப்பெரிய போர் படையான காலாட்படையின் பங்களிப்பை போற்றும் வகையில் அக்டோபர் 27 தேதி காலாட்படை தினம் கொண்டாடப்பட்டது. கடந்த 1947 ஆண்டு இதே நாளில், அதாவது அக்டோபர் 27, பாகிஸ்தான் ஆதரவுடன் பழங்குடியினர் ஜம்மு காஷ்மீரில் நுழைவதை தடுத்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் முதலாவதாக இந்திய இராணுவத்தின் காலாட்படை வீரர்கள் கால் பதித்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் காப்பாற்றப்பட்டது. ஸோ அக்டோபர் 27 தேதி 1947 அப்போ இந்திய இராணுவம், அதாவது காலாட்படை வந்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் முதன் முதலாக கால் பதிச்சது. அந்த நினைவை போற்றும் வகையில் தான் காலாட்படை தினம் கொண்டாடப்படுது. அக்டோபர் 27 ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 27 காலாட்படை தினம், ஸ்ரீநகர் விமான நிலையம் முதன் முதலாக இந்திய இராணுவத்தால் கால் பதிச்ச இடம். அடுத்தது, வரி செலுத்துவோர் விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் வரி சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான காலக்கெடு ஏற்பட்டுள்ளது. ஸோ வரி செலுத்துவோருக்கான சிக்கல்களை தீர்க்கறதுக்கு விவாத் சே விஸ்வாஸ் திட்டம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தின் கீழ் நீட்டிக்கப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் கூடுதல் கட்டணம் இல்லாமல் வரி செலுத்துவோர் பணம் செலுத்தலாம். வரி செலுத்துவோர் இந்த கூடுதல் சலுகையுடன் தங்கள் வரி சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா விவாத் சே விஸ்வாஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சரக்கு கண்டெய்னர்களை நேரடியாக கொண்டு செல்லும் நேரடி துறைமுக நுழைவு வசதியை மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடி துறைமுக நுழைவு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க.
அடுத்தது, இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அக்டோபர் 31 குஜராத் மாநிலம் கேவாடியாவில் நடைபெறவுள்ள ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். ஸோ இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 31 அதை வந்து ஒற்றுமை தின கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் அகமதாபாத் சபர்மதி ஆற்றங்கரையில் இருந்து கேவாடியா ஒற்றுமை சிலைக்கு செல்லும் சிவிலேன் என்னும் கடல் விமான சேவையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அகமதாபாத் சபர்மதி ஆசிரமம் அங்கிருந்து கேவாடியா ஒற்றுமை சிலைக்கு செல்லக்கூடிய கடல் விமான சேவையை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதுக்கு பேர் வந்து சிவிலேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றுமை கப்பல் சேவை, அதாவது ஒற்றுமை கப்பல் சேவையின் மூலம் உன்னத பாரத பவனில் இருந்து ஒற்றுமை சிலைக்கு உள்ள 6 கிலோமீட்டர் தூரத்தை பெரிய படகு சேவை வழியாக பயணித்து ஒற்றுமை சிலையின் தோற்றத்தை காணும் அனுபவத்தை பெறலாம். ஒற்றுமை கப்பல் சேவை மூலிமா இந்த உன்னத பாரத பவனில் இருந்து அந்த ஒற்றுமை சிலைக்கு மொத்தம் 6 கிலோமீட்டர் இருக்குது, அதில் படகு வழியாக நம்ம பயணித்து ஒற்றுமை சிலையினுடைய தோற்றத்தை காணும் அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 31 குஜராத் மாநிலம் கேவாடியாவில் ஒற்றுமை தின கொண்டாட்டம் நடைபெறுது. அந்த கடல் விமான சேவைக்கு பேர் என்னென்னா சிவிலேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒற்றுமை வணிக வளாகம். 35,000 சதுர அடி பரப்பில் விரிந்துள்ள இந்த வளாகத்தில் காட்சிப்படுத்தப்படும் இந்தியா முழுவதையும் சேர்ந்த பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடையாள சின்னமாக திகழும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிக்கும் 20 அரங்குகள் இந்த வளாகத்தில் உள்ளன. ஸோ 35,000 சதுர அடி பரப்பளவில் விரிஞ்சிருக்குது இந்த ஒற்றுமை வணிக வளாகம். கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய பொருட்கள், வேற்றுமை ஒற்றுமைக்கான அடையாள சின்னங்கள்லாம் இருக்குது. மொத்தம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20 அரங்குகள் இருக்குது இந்த வளாகத்தில். அடுத்தது, குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா. 35,000 சதுர அடி பரப்பில் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஊட்டச்சத்து பூங்கா உலகிலேயே முதலாவதாக இவ்வகை தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும். பூங்காவை சுற்றி ஊட்டச்சத்து ரயில் ஓடும். பால்சாகா கிருகம், பயோனகாரி, அன்னபூர்ணா, போஷன் புரான், ஸ்வஸ்தா பாரதம் என்னும் பெயர்களில் கருப்பொருள் சார்ந்த ரயில் நிலையங்கள் வழியாக அந்த ரயில் செல்லும். ஸோ குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பூங்கா அமைந்துள்ள இடம் இங்கே குஜராத்து இந்த வல்லபாய் பட்டேல் சிலைக்கு அருகில் இருக்குது. அந்த பூங்காவை சுற்றி ஊட்டச்சத்து ரயில் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பால்சாகா கிருகம், பயோனாகாரி, அன்னபூர்ணா, போஷன் புரான், ஸ்வஸ்தா பாரதம் அப்படின்ற பெயரில் கருப்பொருள் சார்ந்த ரயில் நிலையங்கள் வழியாக அந்த ரயில் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, RM 2020 அகில இந்திய குடிமைப்பணி குரூப் ஏ மத்திய பணியாளர் வெளிநாட்டு சேவை ஆகிய அனைத்து சேவை பயிற்சி பெறுவோரை ஒருங்கிணைக்கும் பொது தளமாக RM முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடிமைப்பணி அதிகாரிகளின் பணி தொடக்கத்திலேயே பல்வேறு துறைகள் மற்றும் சேவைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இது தொடங்கப்பட்டது. ஸோ RM 2020 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிமைப்பணி அதிகாரிகள் குரூப் ஏ மத்திய பணியாளர்கள் அவங்க சேவையை ஒருங்கிணைக்கும் ஒரு பொது தளம் தான் இந்த ஆரம். அடுத்தது, சர்தார் சரோவர் அணையில் சக்தி வாய்ந்த மின் விளக்குகள் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஐநாவின் அனைத்து அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் ஒற்றுமை சிலை இணையதளம் தொடக்கம். சர்தார் சரோவர் அணையில் சக்தி வாய்ந்த மின் விளக்குகள் பிரதமர் தொடங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒற்றுமை சிலை இணையதளம் தொடங்கியிருக்கிறாங்க. அது வந்து ஐநாவினுடைய அனைத்து அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள கேவாடியாவில் சர்தார் பட்டேல் தேசிய உயிரியல் பூங்கா, பிரம்மாண்ட பறவை குண்டு ஆகியவற்றை பிரதமர் திறந்து தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலத்தில் கேவாடியா, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அந்த பிரம்மாண்ட சிலைக்கு அருகில் தேசிய உயிரியல் பூங்கா, பிரம்மாண்ட பறவை கூடு ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேவாடியா, சர்தார் பட்டேல் தேசிய உயிரியல் பூங்கா. அடுத்தது, புதிய படகு வழித்தடம், புதிய கோரா பாலம், கர்டேஸ்வர் அணை, அரசு குடியிருப்புகள், பேருந்து நிறுத்தம், ஒற்றுமை நர்சரி, கல்வாணி, சுற்றுச்சூழல் சுற்றுலா, பழங்குடியின விடுதி போன்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். ஒற்றுமை படகு சேவையும் அவர் கொடியரசித்து தொடங்கி வைத்தார். சர்தார் பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க் அண்டு ஜியோடெசிக் அவியரி டோம் இன் கேவாடியா. இந்த கேவாடியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்தார் பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க் அமைந்துள்ள இடம் கேவாடியா. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் அப்படியே பெல் பட்டன் இருக்குது அதன்றதை கிளிக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வு சம்பந்தமான வீடியோகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். இந்திய தீர்வும் நன்றி.